ஹலோ தமிழ் வீவர்ஸ் நான் உங்கள் எஸ்வி கே எஸ்வி கஜேந்திரகுமார் ஃபிசிக்ஸ் டீச்சர் நீட்டு ஜேஇ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் வந்து ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் நான் ஹேண்டில் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ நீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே ஸோ நீட் எக்ஸாமுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாள் சம்திங்கமாக இருக்குது ஸோ நீங்கள் எந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்போ இருக்கீங்க அதுங்க எப்படி தெரிஞ்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க அந்த கான்செப்ட்லேருந்து ஒரு ப்ராப்ளம் இது ஒரு புது ப்ராப்ளம் எடுத்துக்கோங்க இன்ன வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை ஸோ அந்த ப்ராப்ளத்தை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துருச்சுன்னா ஓகே வெரி குட் இதே நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க எப்படி அப்ரோச் பண்ணே தெரியல அப்படின்னு என்ன பண்ணுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு சம்மந்தப்பட்ட தீரடிக்கல் கான்செப்ட் இருக்குல்ல நீங்கள் அங்கே போகணும் ஸோ ஏதோ புக்லேயோ இல்லை வீடியோலேயோ இல்லை நோட்ஸ்லையோ ஏதோ நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் ஸோ ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணிகிட்டே இருங்க ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் திரும்பியும் ப்ராப்ளம் போவாங்க ப்ராப்ளம் திரும்பியும் ட்ரை பண்ணுங்கள் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள் அப்பயும் சால்வ் பண்ண முடியலைன்னா திரும்பி நீங்கள் என்ன தான் பண்ணணுன்னா அந்த தியேட்டரில் கான்செப்ட் தான் போகணும் அங்கே போய் திரும்பியும் ரீட் பண்ணுங்கள் ஸோ ரீட் பண்ணப்போ ரீட் பண்ணப்போ முன்னாடி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்போ இன்னும் உங்களுக்கு புரிதல் ஜாஸ்தியாகும் திரும்பி ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்டேஜில் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளத்தை எப்படி அப்ரோச் பண்ணணும் தட் இஸ் என்ன கான்செப்டு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் ஸோ எது வரைக்கும் நான் திரும்ப திரும்ப பார்க்கணுன்னா நீங்கள் வந்து இந்த இந்த ப்ராப்ளத்துக்கான ஃபார்முலா கான்செப்டை புரிஞ்சுக்க என்ன அப்ளை பண்ண போகிறீங்கன்னு தெரியுது வரைக்கும் நீங்கள் திருடியல் கான்செப்டை பார்க்கணும் ஸோ இதுதான் அந்த சைக்கிள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா வந்து அந்த ப்ராப்ளத்துக்கான எப்படி அட்டென்ட் பண்ண போகிறீங்க இல்லை என்ன வந்து அப்ளை பண்ண போகிறீங்கன்றது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும் சரி ஓகே என்ன ஃபார்முலா என்ன கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு இப்போ ஏற்ற மாதிரி நான் என்ன பண்ணணும் ஃபார்முலாவை நான் அதுக்கேற்ற மாதிரி நான் மாடிஃபை பண்ணி போடணும் கொஞ்சம் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணுன்னா வந்து முதல்ல அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு மெத்தடாலஜி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் போட முடியுதுனு பாருங்கள் அதுலேயும் ஆன்சர் வரலையா திரும்பி வர மெத்தராலஜி திரும்பி வர மெத்தடாலஜி இந்த மாதிரி பல ஐடியாஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஆன்சர் வந்துடும் அந்த மாதிரி சால்வ் பண்ணி ஆன்சர் வந்துருச்சு அப்படின்னா உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவல் கொஞ்சம் பயங்கரமாக ரைஸ் ஆகிரும் பயம் கண்டிப்பாக குறைஞ்சிரும் ஸோ இந்த ஸ்டேஜ் ரீச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஏன்னா எத்தனை ப்ராப்ளம் நீங்கள் வந்து வித் சொல்யூஷனோட பார்த்தாலுமே இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வராது நீங்கள் எத்தனை புது எத்தனை ப்ராப்ளம் வந்து சொல்யூஷனோட நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு என்னது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஐடியாலஜி கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏன் இந்த மாதிரி பெருசாக சொல்கிறேன்னா வந்து ஏன்னா ஒரு ப்ராப்ளம நீங்கள் சொந்த முயற்சியில் சால்வ் பண்ணியிருக்கீங்க உங்கள் சொந்த ஐடியா யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்ப இந்த தியேட்டரியல் கான்செப்ட் படிச்சீங்க பார்த்தீங்களா அது கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவாயிடும் ஸோ இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி என்ன ஆகும் உங்களை எல்லையுமே வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக ரொம்ப ஆர்வம் அதிகமாகும் சரி ஓகே இன்னொரு ப்ராலாம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நிறையா படம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ண அந்த தியேட்டியல் கான்செப்ட் படிச்சிங்க பார்த்தீங்களா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் பதிவாயிடும் ஃபார்முலாஸ் தனியாக நீங்கள் படிக்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடாலஜி ஃபஸ்ட்டு இந்த மெத்தடாலஜி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா கொண்டு சேலஞ்சிங்காக இருக்கும் டைம் கேப் டைம் எவ்வளோ ஆனாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கள் யோசிங்க திங்க் பண்ணுங்கள் பல மெத்தடாலஜி வந்து தப்பாக வரும் அந்த தப்புலேருந்து சரியாக வந்து நீங்கள் கண்டுபிடிங்க ஓகே கண்டிப்பாக வந்து இந்த நான் சொன்ன இந்த மெத்தடாலஜி வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மெத்தடாலஜி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க இல்லை என்ன மாதிரி ஒன்று சஜஷன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு விஷயம் இந்த நீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் சம்மந்தமாக வேறு என்னென்ன ஐடியா சொல்ல முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன் ஓகே பாய் ஃப்ரம் எஸ்விகே